கடையை போயிட்டு ஒரு சேமியா பாயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னா அதுக்கா இவ்வளோ நேரம் பா இந்தப்பா என்னது இது ஏன்பா சேமியா வாங்கிட்டு வர சொன்னாக்கா ராகி மாவை வாங்கிட்டு வந்துருக்கீங்க அட ராகி மாவை பார்த்தும் கழித்தீங்கன்னுங்கிற ஆசை வந்துச்சு அதை நீ செஞ்சு கூட ஓ நீங்கள் அப்படி வரீங்களா சரி ஓகே அதுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்றேன் இன்னைக்கு நான் என்னோட ஸ்டைலில் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல கால் கப்பு பச்சரிசி நொய்யை ஊற வச்சுட்டேன் இவங்களை ஒரு பக்கம் ஊற விட்டுட்டு மூணு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்ததும் ஊறினை இவங்களை அது கூட சேர்த்து தேவையானாலும் உப்பையும் சேர்த்து இவங்களை நல்லா வேக விட்டுட்டு ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா இவங்களை கரகரன்னு கரைச்சி இந்த பக்கம் நொய்ய அரிசி வந்ததும் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சி வச்ச இவங்களை அவங்க கூட சேர்த்து துடுப்பு இருந்தால் துடுப்பால் கிண்டிக்கலாம் அப்படி இல்லைனா என்ன மாதிரி மத்து கட்டையால் நல்லா இவங்களை கிண்டு கிண்டு கிண்டி கட்டிப்படாத அடி பிடிக்காத இந்த பதம் வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கிடுங்க இவங்க கொஞ்சம் சூடு ஆறுனதும் கையை தண்ணியில் நினச்சிட்டு இவங்களை உருண்டை உருண்டையாக உருட்டி வாழை இலையில வச்சு இவங்களை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கரோட்டு குழம்பையும் ஊத்துனாக்கா என்னோட ஸ்டைலில் ராகி களி ரெடி இந்தப்பா நீங்க கேட்ட ராகி களி சூப்பராக இருக்குப்பா அவ்வளோதாங்க எங்கள் வீட்டுக்காரர் கேட்ட மாதிரி ராகி களி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா.